நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப அபி இல்லாம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து அபியோட வீட்டு வாசல் முன்னாடி நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அபி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, ஆனா அஞ்சலி இருந்துகிட்டு என் உயிரே போனாலும் நீ வராம இங்க இருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் அபியால என்ன செய்ய முடியும்? அதுக்கப்புறம் நேரா போயிட்டு முருகன் சாமி கிட்ட நான் அங்க போயிட்டு என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட சேர்ந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கே கிளம்பிடுறாங்க. இங்க சிவராமன் அம்பியோட அத்தைக்கும் ரொம்பவுமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. அவங்க தான் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா இப்ப திடீர்னு அபி வந்து முடிவை மாத்திக்கிட்டு அங்க கிளம்பிட்டாங்க இல்லையா. அங்க போன உடனே எல்லாருமே ராகவுக்கு புத்திமதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல என் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு இப்பயே நிரூபிக்கிறேன், அந்த சக்கர பொங்கலை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சமையல்காரர் வந்து இல்லம்மா அதை அப்பயே நான் கீழே கொட்டிட்டேன், அதுல பள்ளி விழுந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப தெரியாம தான் பள்ளி விழுந்தது, அதுக்கு போய் அப்பிய நீ திட்டி இருக்கியே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அதுக்கப்புறம் அதுல கலந்திருக்கிற மருந்துல வந்து ஏதோ கலந்திருக்காங்க அப்படின்னா முரளி மேல சந்தேகம் வந்துடும் இல்லையா. அதனால பிளான் பண்ணி இந்த சுந்தரி தான் பள்ளியை தூக்கி போட்டிருக்காட்டுக்கு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க முரளிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இப்படியோ பிளான் பண்ணி வெளியில அனுப்புனா திருப்பி அந்த அபி இங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிதான் பயங்கர டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அபி தனியா ரூம்ல இருக்கும் பொழுது அங்க நம்ம ராகவ் வராப்ல. அப்ப மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ராகவ் அபி இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே வந்து பயங்கரமான வாக்குவாதம் ஏற்படுது. நீங்க எப்படி என்னை இவ்வளவு கேவலமா நினைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அபி ராகவை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராகவும் வந்து பாத்தீங்கன்னா அதை புரிஞ்சிக்காம ஏத்து ஏத்துதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல அபி வந்து நடந்த விஷயத்த ஆரம்பத்துல இருந்தே சொல்லி இருந்தாங்க அப்படின்னா ராகவுக்கு புரிஞ்சிருக்கும், ஆனா அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்குதுன்னு.